ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நினைக்கிறோட வீடியோ போட முடியல சில பர்சனல் ரீசனுக்காக. அண்ட் 2021 பகத் பாசில் அண்ட் சவுஃபின் ஜாகிர் அண்ட் தர்ஷனா அவங்களோட நடிப்பில் ஒரு ஒரு மிஸ்ட்ரி க்ரைம் ஒரு சைக்கலாஜிக்கல் மூவியாக ரிலீஸ் ஆன இருள் படம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஆனால் அப்போ மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போது ரீசன்ட் டைமில் இந்த படத்தை வந்து தமிழ் டப் பண்ணி அஃபிஷியல் தமிழ் டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். படம் அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட ஒட்டுமொத்த ரன்னிங் டிவிஷன் டைமை பார்த்தீங்கன்னா 1:27. இப்போது படத்தோட டீட்டெயிலுக்கு போகலாம். படத்தில் ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்ன சவுஃபின் சாகிர் அந்த தர்ஷனா அவங்க ரெண்டு பேர் தான். தர்ஷனா வந்து ஒரு வக்கீல் அவங்க. ஸோ அவங்கள வந்து அவரை நம்ம சவுஃபின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெளிப்படையாக தெரிவிச்சுக்கல. ஸோ இதுதான். ஸோ என்ன பண்ணுறாருன்னா, நீ ஒரே வேலை வேலைன்னு இருக்க, ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நம்ம போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ ஒரு பேய் அடலல் சத்தத்தோட விடுவிடுந்து எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்சு பார்த்தா ஹீரோயின் வந்து இவருக்கு ஒரு 5 கால் பண்ணியிருக்காங்க. இவர் கால் பண்ணி அவங்க எடுக்கலை. ஸோ ஒரு காஃபி ஷாப்புக்கு வா பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. சரி அப்படின்னு இவங்களும் ஆஃபீஸாக்கு போ. அவங்களுக்கு நிறைய ஃபோன் வருது. டென்ஷன் ஆன ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ நைட்டு வந்து மறுபடியும் ஹீரோனி கால் பண்ணி, சாரி எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதனால் காஃபி ஷாப்பில் ஒன்றால் என்னால் சரி அவங்கள்ட்ட பேச முடில அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே, நம்ம ரெண்டு பேரும் தனியாக ஒரு டூர் போகலாம். ஃபோன் இல்லாமல் இந்த பிக் பாஸுக்கு போகிற மாதிரி ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீ நானும் தனியாக ஒரு இடத்துக்கு டூர் மாதிரி போகலாம், ஜாலியாக போயிட்டு வந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடுத்தலாம். காலையில் வந்து அடமல்ல சோ அப்படின்னு பைய கார் இடத்துல கிளம்பி நிற்கிறாங்க. ஸோ அப்படி போகும்போது இடையில கார் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும் ஆஃப் ஆகிடுது. ஸோ ஹீரோ இறங்கி, சவுஃபின் சாகிர் வந்து இறங்கி பார்க்குறாரு. அவரால் சரியாக அதை பார்க்க முடியல. ஸோ என்னால் அதை பார்க்க முடியலை. ஸோ அவருக்கு வந்து மெக்கானிக் தான் வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வேறு வழி இல்லை, ரொம்ப மழையாக இருக்குது, காருக்குள்ளே இருக்க முடியாது, ரொம்ப குளிருது, சரி வேற எங்கேயா போயிருக்கலாம், ஆனால் தூரத்தில் ஒரு வீட்டில் வெளிச்சம் தெரியுது, ஸோ வா அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போய் தட்டுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. வீட்டில் எவனுமே திறக்கல. திடீர்னு கதவை தட்ட குபீர்னு ஒருத்தன் கதவை திறந்துடுற. பயந்து போன ஹீரோ தொபக்கடினு கீழே பின்னாடி விழுறாரு. யாரா அப்படின்னு பார்த்தா திறந்தது பகத் பாசில் உள்ளே இருக்காரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து சும்மா இங்கே யாருமே இல்லை, மழை பெய்து, சரி உள்ளே வரலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தார். அப்படின்னு சரி நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கேட்குறாரு நீங்கள் யார். அவங்க கேட்குறாங்க நீங்கள் யார், எங்கேயும் தனியாக இருக்கீங்க, இங்கே ஃபோன் இருக்கா, செல்ஃபோன் இருக்கா, இல்லை செல்ஃபோன் இல்லை, நான் செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், லேண்ட்லைன் இருக்குது, ஸோ லேண்ட்லைன் ஒர்க் ஆகாது அப்படின்னு இவங்க அடுக்கடி கேள்வி கேட்க, பகத் பாசில் நிறுத்து, நீ என் வீட்டுக்குள்ளே வந்திருக்க, நான் தான் உன்னை கேள்வி கேட்கணும், அந்த உரிமை எனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் யார் அப்படின்னோடே வக்கீல் அப்படின்றாங்க. பொய்களை உண்மையாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அப்படின்னா கதையாசிரியர் ரைட்டர் அப்படின்றாரு. ஸோ அவரும் அதான் நிஜங்களை மறைத்து பொய்களை எழுதுவார் அப்படின்னு சொல்ல, நான் ஒரே புக்கு தான் எழுதியிருக்கேன், அந்த புக்கோட நேம் வந்து இருள் அப்படின்னாரு. நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை எடுத்து காமிக்கிறாரு பகத் பாசில். ஸோ அந்த புக்கு எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, 5 மொட்டை அடித்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ண ஒரு சைக்கோபட்டியான ஒரு கதை தான் அந்த புக்கில் இருக்குது. அந்த படித்தேன், பட் எனக்கு அதில் சில டவுட்டுகள் இருக்குது. அந்த கொலகாரன் எதுக்காக அந்த கொலைகளை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ரெண்டு பேரும் போயிடறாங்க. ஸோ போயிட்டு ஒரு கட்டத்தில் பகத் பாசில் வந்து எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கும் போது சடன்லி வந்து அந்த இடத்துல பவர் கட் ஆயிடுது. ஸோ பவர் கட் ஆனதுக்கப்புறம் நிறைய மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறாத பகத் பாசில். அப்போ ஹீரோயினான தர்ஷனா கேட்குறாங்க எதுக்காக அவ்வளோ மெழுகுவர்த்தின்னு, எனக்கு இருள் பிடிக்காது அப்படின்றாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஈவன் அவர் தான் லீடிங் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஹீரோன்னு வச்சிடலாம்ல. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, இங்கே மெயின் போர்டு எங்கே இருக்குது எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு, கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா, சரி வாங்க பேஸ்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பகத் பாசில் அண்ட் இந்த சவுஃபிக் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது திடீர்னு ஒரு மின்னல் வெளிச்சம் ஒன்று அடிக்குது. அந்த வெளிச்சத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொண்ணை அந்த இடத்துல கட்டி மொட்டை போட்டு வச்சு சித்திரவதை பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த புக்கில் என்ன கதை எழுதுகிறாரோ அதே மாதிரி இங்கே ஒரு பொண்ணை வந்து இது பண்ணிருக்கு, நமக்கு அவ்வளோதான் காமிக்கப்படுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பகத் பாசில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ மேலே விழுந்துடுறாரு. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணினா அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து பகத் பாசில் அடித்து கையை காலை கட்டி போட்டு வச்சிடறான். கட்டி போட்டு வச்சதுக்கப்புறம் பகத் பாசில் வந்து கண்ணை முடித்ததுக்கப்புறம் பகத் பாசில் என்ன சொல்கிறான்னா, கீழே பேஸ்மெண்ட்டில் ஒரு பொண்ணை மொட்டை போட்டோம், இவன் எப்படி இந்த இருள் அப்படின்ற புக்கை எழுதினானோ அதே மாதிரி ஒரு கீழே ஒரு பொண்ணை சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்றான். திடீர்னு பகத் பாசில் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோனியை பார்த்து ரொம்ப டெரராக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரஃபாக பேசிகிட்டு இருந்தவன் அக்கா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைத்தனமாக கெஞ்ச ஆரம்பிச்சிடறான் பகத் பாசில்.
நம்ம ஹீரோ ரொம்ப சாஃப்டா இருந்தவன் வில்லன் மாதிரி மாற ஆரம்பிச்சிடுறான். ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலாம போயிடும், ரொம்பவே குழம்பி போயிருவாங்க ஈவன் படம் பார்க்குற நாமளுமே. விஷயம் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கட்டத்துல அந்த வீடு, அந்த இவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீடு இருள் அப்படி, அந்த ஹீரோ இருக்கார் இல்லையா அவரோட வீடு தான் அது அப்படின்ற விஷயம் பகத் பாசல் ஹீரோயினுக்கு சொல்றான். செல்போன் நம்ம ரெண்டு பேருமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க, பட் ஹீரோ அந்த இடத்துல செல்போனையும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ யார் கொலகாரன், நீ ஒரு புக் எழுதுற, அதே மாதிரி உன்னோட வீட்டிலேயே இப்படி ஒரு கொலை நடக்குது அப்படின் போது நீ தான் அதை கொலையை பண்ணுற அப்படின்ன மாதிரியும் பகத் பாசில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, பகத் பாசில் பார்த்தீங்கன்னா அப்பாய் மாதிரி, நான் இந்த வீட்டில் திருட வந்தவன், இந்த வீடே இவனோட தான், நான் இந்த வீட்டுக்கு திருட வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் பகத் பாசில். இதை நம்பாத ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க அப்படின்னு. ஆமாம், இது என்னோட வீடு தான், அப்புறம் எதுக்கு இவன் உள்ளே இருந்து திறக்கும் போது நீ பேசாமல் இருந்த அப்படின்னு, சரி இவன் என்னதான் சொல்ல வர்றான் அப்படின்றதுக்காக நான் பேசாம இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நடுவில் குழம்பி போயிடுறாங்க ஹீரோயின். இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த வீட்டுல கொலைகள் நடந்திருக்கு, அந்த புக் இருள் அப்படின்ற புக்கை ஹீரோ எழுதுறாரு, அதே மாதிரி பெண்களை மொட்டை அடிச்சு சித்திரவதை பண்ணி பேஸ்மெண்ட்ல ஒரு கொலை நடக்குது, இது ஹீரோவோட வீடு. பகத் பாசில் அந்த வீட்டுக்கு திருட வந்தவன், பகத் பாசில் நான் கொலை பண்றது இல்ல, இருள் அப்படின்னு புக் எழுது, இவன் தான் கொலை பண்ணி புக் எழுதுனா அப்படின்னு அவன் மேல இவன் பழி போட, இல்ல இவன் தான் கொலகாரன் அப்படின்னு ஹீரோ பழி போட, இறுதியில உண்மையிலே அந்த இடத்துல யாரு கொலகாரன் அப்படின்றத சொல்ற படம் தான் இந்த இருள் அப்படிங்கிற படம். இப்ப இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படத்தோட மொத்த ரோலிங்க வந்து நாலு பேர் தான் இந்த படத்துல காட்டுவாங்க. இவன் வந்து இவங்க மூணு பேர் ஒரு புக் ஷாப்ல வந்து ஒருத்தரை காமிப்பாங்க. அதை தவிர இந்த படத்துல வேற எந்த ஒரு கேரக்டர்ஸுமே இந்த படத்துல ஸ்கிரீன்ல வராது, அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா எனக்கு பட்டுச்சு. அதுக்கப்புறம் பகத் பாசில் டெஃபினட்டா சொல்லி ஆகணும், படம் ஒரு மணி நேரம் 27 நிமிஷம், 31வது நிமிஷத்துல தான் பகத் பாசில் வந்து என்ட்ரி தருவாரு. பகத் பாசில் காட்டும் போது பாத்தீங்கன்னா செமையா ஒரு டஃப்பான ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி வந்து பேசுவாரு. சடன்லி பேஸ்மெண்ட்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பகத் பாசிலோட நடிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிள்ளை, ஒரு திருட வந்தவன் எப்படி இருப்பான், ஒரு ஒரு இருட்டை பார்த்து பயந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னு அந்த பகத் பாலோட ஆக்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தர்ஷனா, ஸோ ஒரு ஒரு ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹீரோயினி, அவங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க ஒரு கட்டத்தில், யாரு கொலகார யாரு நல்லவனு தெரியாத ஒரு கன்ஃபியூசன். ஸோ அந்த இடத்துல இந்த கன்ஃபியூஷன் அப்படின்றத அவங்க வந்து அந்த உணர்ச்சி பூர்வமாக வந்து வெளிக்காட்டுற விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த இடத்துல இந்த கேமரா ஆங்கிள்ஸ் அப்படின்ட்டு அப்படின் சொல்லி ஆனும், மூணு பேர் வந்து ஒரு இடத்துல பேசுவாங்க, அது எக்ஸ்பிரஸ்ல எதுனா பகத் பாஸ்ல கட்டி போட்டுட்டு உண்மையை சொல்ற அப்படின்னு ஹீரோ அடிப்பார். அப்போ அவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கேப்பே இல்லாமல் சட 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 இந்த இந்த ஓலை மட்டையில் வந்து தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று பேச்சுவாங்க. டெஃபினட்டாக அந்த இடத்துல இந்த கேமரா ஆங்கிள்ஸ் அப்படின்றது இவ்வளோதான் இருக்கும், அந்த பக்கம் இந்த பக்கம் லைட்லாம் ஷேக் ஆகி ஷேக் ஆகி மூன்று பேருமே கவர் பண்ணி எடுத்திருப்பாங்க ஒரு ஆங்கிள் ஷார்ட் ஒன்று பக்காவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பார் செட்டப் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த பார் செட்டப்பில் பேசும்போது ஆக்சுவலி வந்து ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க, பகத் பாசில் ஒரு கொஸ்டின் சொல்லுவார், ஒரு கொஸ்டின் கேட்கும் போது பதில் அப்படின் போது இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, அந்த பதில் சொல்லி முடிக்கும் போது கரெக்டாக அந்த கேமரா அப்படியே ரொட்டேட் ஆகி வந்து அப்படியே பகத் பாசில்கிட்ட எண்ட் ஆகும். எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த கேமரா அப்படியே ரொட்டேட் ஆகிறது நமக்கே தெரியும், அது வந்து பகத் பாசில்கிட்ட அப்படியே எண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ் ஒரு வீடு அதுக்குள்ளே எங்கெல்லாம் கேமரா வச்சு அழகாக கேப்சர் பண்ணி ஆடியன்ஸை வந்து உள்ளே இழுக்க முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த சஸ்பென்ஸ், அந்த மிஸ்ட்ரி எலமெண்ட் அப்படிங்கிற விஷயம் படத்தோட லாஸ்ட் 1 மினிட் வரைக்கும் நமக்கு இருக்கும். டெஃபினட்டாக இந்த 1 மணி நேரம் 27 நிமிஷம் 10 செகண்ட் வரைக்கும் இந்த படத்தோட கோலாகாரன் யார் உண்மையாவே அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த கட்டசி வரைக்கும் நமக்கு அப்படியே வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மிக மிக பெரிய பிளஸ்ஸாக வந்து நான் அதை தான் பார்க்குறேன், அதுதான் மிகப்பெரிய பலம். இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு கூட அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட டார்க்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸோ நான் சொன்ன மழை இருட்டு அப்படின்போது ஒரு மழை பெய்தா நிஜமாகவே ஒரு வீட்டுக்குள்ளே என்ன அளவு ஃப்ளாஷ் இருக்கும் அந்த ஃப்ளாஷில் நான் எடுத்திருப்பாங்க. பெருசாக எந்த ஒரு ஃப்ளாஷும் இல்லாமல் அந்த மெழுகுவர்த்தியோட வெளிச்சத்துலேயும் ஒரு ஒரு கேமரா அந்த லைட்டிங்கோட ஒரு சின்ன வெளிச்சத்துலேயே மட்டும் அதை கேப்சர் பண்ணியிருக்குது அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது படம் அப்படின்போது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோணுச்சு. 1.5 மணி நேரமே ரொம்ப டெத் ஸ்லோவாக அந்த படம் போயிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை வந்து டெஃபினட்டாக படம் பார்க்கும்போது நமக்கு வரும், கண்டிப்பாக எனக்கு வந்துச்சு, ஸோ உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ ஓவரால் அந்த படம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே ஒரு சூப்பரான படங்க. ஜாலியாக நீங்கள் ஜாலியானு சொல்ல முடியாது, ஒரு நம்மளே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தி நம்மளே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான படம். யார் கொலகாரன் அப்படின்றத அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதனால் கடைசியில் வந்து அதை வைக்கிற அந்த ட்விஸ்ட்டு தான் வந்து நிஜமாவே நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப ரசிச்சேங்க அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓர் அந்த படத்துக்கு நான் கொடுக்குற மார்க் அப்படின்னா 5.5 out of 10 இந்த படத்துக்கு நான் தருவேன். ஸோ நீங்கள் என்ன படம் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள், ஹைலி ரெக்கமெண்ட் மூவி அந்த படம் நான் சொல்லுவேன், போய் செக் பண்ணுங்கள். இந்த படத்தோட மேக்கிங், இந்த படத்தில் நடித்த அந்த மூணு பேரோட அந்த கேரக்டர்ஸோட ஆக்டிங் அப்படின்றதும் அவங்களோட உணர்ச்சிகள் பயங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருச்சு. அதனால் அந்த படம் வந்து வெற்றியும் பெற்றிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணிவிட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும்.